27 பைசாக்கு ஏதாவது வாங்க முடியுமா இப்போ? முதல்ல பைசா எல்லாம் இருக்கா? இவங்க இருக்குங்கறாங்களே மூவிவுட் ஓடிடில ஒரு நாளைக்கு 27 பைசா இல்ல. வருஷத்துக்கு 99 ரூபாய் தான் ஒரு நாளைக்கு 27 பைசா. நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த தேங்க்ஸ் மீட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு. என்னென்ன ஒரு ப்ராஜெக்டை வந்து அசம்பிள் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுட்டு பண்ணுறதுக்குள்ளே நிறைய பேர் இன்வால்வ் ஆகிறாங்க. இன்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், எக்ஸ்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், ப்ரெஸ், மீடியா, ஃபைனான்சியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது சக்ஸஸ் இது வந்து நல்லபடியாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது இம்மீடியட்டாக அதை அப்ரிஷியேட் பண்ணி அதை ரெக்கக்னைஸ் பண்ணி இது உறுதுணையாக நின்று எல்லாருக்குமே வந்து ஒரு நன்றி சொல்கிறதுங்கிறது ஒரு பண்பு. அது வந்து கூடிய விரைவில் பண்ணிடணும்னு சொல்லிட்டு தான் இது இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணோம். ஸோ இறைவனுக்கு நன்றி. எங்களுக்கு எல்லா படத்துக்கும் உறுதுணையாக இருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்கும், நடிகர் நடிகர்களுக்கும் நன்றி. ப்ரொடக்ஷன் சப்போர்ட் ஆகட்டும், என்னுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும், பாண்டியன் சார் ஆகட்டும், என்னுடைய ஃபினான்ஷியர்ஸ், என்னுடைய பேங்கர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்து இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பத்துலேருந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு ப்ராஜெக்டாக நாங்கள் இதை பார்த்தோம். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்ட் எங்கள்கிட்ட வந்துச்சு, அப்புறம் ஹீரோ ஆன்போர்ட் ஆனார். இமீடியட்டாக நாங்கள் வந்து ஷூட்டிங் போனதுலேருந்து அது மிக வேகமாக நடந்த ப்ராஜெக்ட் அது. ஸோ ஜென்ரலாக ஒரு ப்ராஜெக்டுக்கு ஒரு என்ன டைம் எடுக்குமோ அதை விட சுருக்கமாக முடிஞ்ச ஒரு ப்ராஜெக்ட். ஆரம்பத்துலேருந்து ரொம்ப பாசிட்டிவான வைப் இந்த ப்ராஜெக்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து நல்லபடியாக வந்திருக்கு, ரிவ்யூஸ் நல்லா இருக்குது, அது குறைகள் சொல்லியிருக்கீங்க, நிறைகள் சொல்லியிருக்கீங்க, ரெண்டுமே நாங்கள் வந்து ஹம்பலாக ஏற்றுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போது ஒரு ஒரு படம் அப்படின்னு சொன்னால் அது வணிக ரீதியாக அது சக்ஸஸ் ஆகுது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. ஏன்னா பாசிட்டிவிட்டி இஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல் டுடே இன் டுடேஸ் மார்க்கெட். தியேட்டரில் படம் ஓடுது, அதை தாண்டி வந்து படத்தை வாங்கியிருக்கிறாங்க, ஓவர்சீஸில் வாங்கியிருக்காங்க, சேட்டலைட் டிஜிட்டல் எல்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் நன்றின்னா இந்த படத்துடைய ஸ்கேல் என்னன்னு தெரியாமல் ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணி வாங்குகிற அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் இதை மாதிரி பல படங்கள் வந்து நம்பி வாங்குகிற அந்த பயர்ஸ் கம்யூனிட்டிக்கு ரொம்ப பெரிய நன்றி. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பெருசாகிட்டு இருக்கு. த வே பிஸ்னஸ் இஸ் கோயிங் இஸ் வெரி இன்டர்நேஷ்னல். ஏன்னா என்ன படம் பண்ணாலும் கடைசியில் கொண்டு போய் கொடுக்கறது வந்து இன்டர்நேஷ்னல் கம்பெனியாக தான் இருக்கும். வெதர் இட்ஸ் டிஸ்னி ஒரு யூனோ எனி அதர் கம்பெனி, அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியான ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ், ஆர் எனி சேட்டலைட் கம்பெனிஸ், எல்லாருமே வந்து இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸாக இருக்கிறாங்க. ஸோ என்ன மாதிரியான கண்டென்ட் பண்ணாலும் அவங்ககிட்ட தான் கொண்டு போய் நம்ம என்னோட பிஸ்னஸ்க்கு போக வேண்டியிருக்கு, விச் இஸ் அ வெரி பாசிட்டிவ் திங். தே ஹேவ் டீப் பாக்கெட்ஸ். நல்ல கண்டென்ட் வந்தால் அவங்க வந்து நல்லபடியாக அவங்க தே வெல்கமிங் வித் போத் ஹேண்ட்ஸ் அண்ட் தே ஆர் கன்சூமிங் த கண்டென்ட் வெரி வெல். ஸோ இன்றைக்கி வந்து கண்டென்ட் ரிச் ஃபிலிம்ஸ், நல்ல ஒரு ஸ்டார் காஸ்ட்டு, நல்ல டைரக்டர், நல்ல மேக்கிங் இருக்கிற எந்த படத்துக்கும் நல்ல பிஸ்னஸ் இருக்குது. அதை வந்து சாத்தியப்படுத்திய என்னுடைய பயர்ஸ்க்கும் என்னுடைய பார்ட்னர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ஆஜய் பாலாஜி பிரதர் வந்து ஃப்ரம் டே ஒன் பயங்கர பாசிட்டிவாக இருந்தது. எங்களோட இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே நான் ரொம்ப அதிகமாக பேசினதில்லை, ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப பேசினதில்லை, பட் ஆன் அண்ட் ஆஃப் அப்பப்போ பேசுவோம். ஸோ இட்ஸ் பின் அ வெரி வெரி பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்களுக்கு இருக்கிற பாசிட்டிவிட்டியில் வந்து வி ஆர் ஸோ ஹாப்பி, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. எது ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது, ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்னா ஜென்ரலாக வந்து தயக்கம் இல்லாமல் ஒரு வெயிட்டர் மனிதராக இல்லாமல் எங்களோட டீமில் ஒருத்தராக இருந்து அது ப்ளஸ் மைனஸை புரிஞ்சுட்டு கூடவே ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு. ப்ரொமோஷன்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரியும் எந்த அளவுக்கு ராஜீவ் பாலாஜி பிரதர் வந்து இந்த ப்ரொமோஷன்ஸ் வந்து உள்ளே போய் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்துக்காகவும் இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை பேருக்கும் மிக நன்றி. அண்ட் தி வே வி கோயிங் ஃபார்வர்ட், ஐ திங்க் நானும் பாலாஜி பிரதரும் கூடிய விரைவில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஸோ வி ஆர் ஒர்க்கிங் ஆன் தோஸ் திங்ஸ். ஸோ அதோடைய ஒஃபிஷியல் இது லேட்டராக வரும், பட் தி சைன்ஸ் ஆர் வெரி பாசிட்டிவ் டுவர்ட்ஸ் இட். அண்ட் ஐஸ்வர்யா, ராஜேஷ் அண்ட் ஆல் தி அதர் ஆர்டிஸ்ட், தேங்க்ஸ் ஸோ மச். அண்ட் டெக்னீஷியன்ஸ்க்கு மிகப்பெரிய நன்றி. இட்ஸ் அ வெரி சாலிட் ஃபிலிம் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு மேக் மோர் சச் ஃபிலிம் இன் த ஃபியூச்சர். தேங்க்யூ. வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு மீட்டில் பண்ணிருக்குது. எனக்கு இதெல்லாமே புதிய எக்ஸ்பீரியன்ஸ் தான். இங்கே ரொம்ப சந்தோஷம். படம் நல்லா போயிடு, ஃபஸ்ட் வீக்கு நல்லா போயிடுச்சு, இப்போது செகண்ட் வீக்கும் ரொம்ப நல்லா போகுது. அதுக்கு முக்கியமான காரணம்
இங்கே நம்மளோட மீடியாஸ் ப்ரெஸ் அப்புறம் ரிவ்யூஸ் இதெல்லாமே பார்த்துட்டு தான் இருக்குது. எல்லாமே எல்லோரும் நல்ல பாசிட்டிவாக ரிவ்யூஸ் இருக்குது, சில நெகட்டிவ்ஸ் இருக்குது, அதுவும் ஹம்பிளாக இருக்குது. ரொம்ப என்ன சொல்லுதும் தெரியாது. ஆக்சுவலி எப்பவுமே இந்த சினிமா அதில் ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல எல்லா இப்போ ஞா மட்டும் இல்லை எல்லா ரைட்டர்ஸும் டைரக்டர்ஸும் அவர் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணுது. அப்போ இந்த மாதிரி படம் நல்லா வரும் நல்லா வருதுன்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம். அதுக்கு மெயின் காரணம் இப்போ இது இப்போ எனக்கு இந்த மாதிரி படம் ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கு மெயினாக நின்றது லக்ஷ்மண் சார் தான், பிரின்ஸ் பிச்சர்ஸ். ஆனால் அந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி எனக்கு இங்கே கிடச்சதுக்காக தான் படம் இப்போது ஃபஸ்ட் கோப்பி ஆக்குறதோ ரிலீஸ் கொண்டு வருதோ அல்ல. அதுக்கப்புறம் இருக்கிற ப்ரொமோஷன்ஸ் அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிட்டு தான் தியேட்டரில் வந்திருக்கு. அப்போ இது எல்லாருக்குமே வந்து செய்யறதுன்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்குது. அது மாதிரி இதில் இப்போ எல்லாருமே இந்த ரிவ்யூஸ் பார்க்கும்போதும் நிறைய ரிவ்யூஸில் இருந்தது, ஆர்டிஸ்ட் எல்லாமே இதில் இருந்த ஆர்டிஸ்ட் எல்லாமே ஒவ்வொரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, நல்லா இருக்குது. அதுக்கு மெயின் ரீசன் என்னது கேட்டால் இப்போ இதில் இருக்கிற சின்ன கேரக்டர்ஸ் பெரிய ஹீரோ முதல்ல கீழே இருக்கிற சின்ன கேரக்டர்ஸ் வரைக்கும் எல்லாமே நம்ம ஆர்டிஸ்ட்டை போட்டு தான் மெயினாக பெர்ஃபார்ம் பண்ணுறவரை வச்சு தான் பண்ணியிருக்கு. அதொரு பெரிய அதுக்கு காரணமே லக்ஷ்மண் சார் தான். காரணம் இதில் அவர் இதுன்ற த்ரெட்டு கேட்கும்போது முதலே லாஸ்ட்டு இந்த ஃபைனல் கோப்பி ஸ்கிரிப்ட் ஆகுனது வரைக்கும் எல்லா கருத்திலும் நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருந்தது. அதுக்காக எனக்கு கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. சாரே சொல்லு நமக்கு இந்த ஆடிஷன் போடலாம் நமக்கு அது அதுக்காக வந்த எல்லா ஒவ்வொரு கேரக்டர்ஸும் எல்லாம் நமக்கு நல்ல ஆடிஷன் கிடச்சிருக்கு. ப்ளஸ் இதுக்கு ஞான் இப்போ இந்த ட்ரெய்லரில் வச்சு ஞான் அன்னைக்கு சொல்லவே இல்லை என்ட கூட ஒர்க் பண்ணி யாரை பற்றி. காரணம் அவர் என்ட கூட இருக்கிறவரு என்ட பிரதர்ஸ் மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கூட இருக்கணும், அவரை பற்றி அன்னைக்கு சொல்லாது இருந்தது. காரணம் எனக்கு தெரியும் அந்த படத்து மேலே எனக்கு அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது இந்த மாதிரி ஒரு மீட்டிங்க்கு வர வேண்டி வரும் அன்னைக்கு சொல்லணும்னு. காரணம் இது நம்ம ஒரு 50 டேஸ் பிளான் பண்ண படம் ஒரு 45-47 டேஸ்க்குள்ளே தான் முடிச்சிருக்கு. அதுக்கு ரீசன் இதுக்கு என்ட கூட ஒர்க் பண்ணி ஆளுங்க தான். இப்போ ஞான் மட்டும் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு காரியமே இல்லை, கூட ஒர்க் பண்ணி கேமராமேன் டேரக்டர் கூட ஒர்க்கிய ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் டீம் பாண்டியன் சார் சாதிக் பாய் அவர் எல்லாருமே ஒரு டீமாக. காரணம் ஞான் இங்கே வரும்போது என்ட கூட என்ட ஒரு 3-4 அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அல்லாத வேறு யாருமே என்ட கூட இல்லாயிருந்தது. இப்போ ஞான் பிளான் பண்ணி தான் அது பண்ணியிருந்ததும். ஆக்சுவலி எல்லா எனக்கு இங்கே வரும்போது இங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸுக்கு வச்சு ஒர்க் பண்ணுறோம். அதுக்காக எல்லாருமே எனக்கு புதுசாக இருந்தது. ஆனால் ஒரு ஃபஸ்ட் டே செகண்ட் டே ஆகும்போது எல்லாருமாயிட்ட ரொம்ப நல்ல வைபாக இருந்தது. எல்லோரும் எங்கள் கூட எனக்கு என்ன வேணுமோ அது எனக்கு கூட இருந்து ஒர்க் பண்ணி தந்திருந்தது. கேமராமேன் எஸ்பெஷலி ஆர்ட் டைரக்டர் ஃபுல் டீம் கோஸ்டியூம் மேக்கப் அந்த செக்ஷன் முதலே ப்ரொடக்ஷன் டீமை பொறுத்த வரைக்கும் அவர் இதில் நிறைய லொக்கேஷன்ஸ் பார்த்த எல்லாருக்குமே தெரியும் நிறைய லொக்கேஷன்ஸ் இருந்தது. அது கூடுதல் நம்ம நிறைய லொக்கேஷன்ஸ் தான் ஷூட் பண்ணியிருக்கு. அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருந்த விஷயம் இருந்தால் அவங்க ப்ரொடக்ஷன் டீமெல்லாம் அந்த அளவுக்கு நம்ம என்னை கூட ஹெல்ப் பண்ணி எனக்கு அது எனக்கு என்ன வேணுமோ அதெல்லாமே கரெக்டாக தந்திருக்கு. எல்லாரும் ரொம்ப ஹாப்பி. ப்ளஸ் ஆர்டிஸ்ட் இப்போ பாலாஜி சாரை சொல்லியா அவர் இப்போ ஃபஸ்ட்டு ஞா அன்னைக்கு இதுக்கு முன்னாடி ஒரு இதில் மீட்டில் சொல்லியிருந்தது ஞா கதை என்னைக்கு அவர் ஃபஸ்ட்டு ஒரு இது ஒரு 6 மந்த்ஸ் இருக்கும் அது இந்த ஷூட்டுக்கு ஒரு 1 மந்த் முன்னாடி தான் சாரை மீட் பண்ணது. அன்னைக்கு முதல்ல சார்வாய்ட்டு ஒரு வைப் இருக்குது கதை சொல்லும்போது முதல்ல அவரும் அது மாதிரி அது என்ன வேணும் நமக்கு பேச முடியும் அவர்கிட்ட அவரும் திருப்பி அப்படி தான் நமக்கு அந்த மாதிரி ஒரு வைப் இருந்தது அவர்கிட்ட. இதில் இருந்த ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் அது மாதிரி தான் எல்லாருமாயிட்ட ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லி. இந்த லக்ஷ்மண் சார் சொல்லிய மாதிரி இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும் போது ஞானும் சாரும் எப்பவுமே சொல்லியிருந்த ரொம்ப பாசிட்டிவ் வைப் இருந்தது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. அதுதான் இப்பொழுதும் வந்திருக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. அந்த பாசிட்டிவ் வைப் ஆயிருக்கும் நமக்கு இது இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஹிட்டாக இந்த படம் போகிறதுக்கு ரீசன். പിന്നെ നിങ്ങളുടെ എല്ലാവരുടെയും സപ്പോർട്ട് എല്ലാവരും എല്ലാവരുടെയും റിവ്യൂസും നിങ്ങൾ കൊടുക്കുന്ന നിറയെ റിവ്യൂസും എല്ലാമേ പാത്തത് അതിൽ നിറയെ നല്ല വിഷയങ്ങൾ പാത്തത് എല്ലാവരുമേ പോസിറ്റീവ് റിവ്യൂ കൊണ്ടത് നെഗറ്റീവ്സും ലോജിക്കൽ ഇഷ്യൂസ് നിറയെ ചൊല്ലിരുന്നത് ആ അത് 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 ചൊല്ലുന്നത് റൈറ്റും നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും ഇരുക്ക് ആക്ച്വലി
அது என்ன சொல்லுதுன்னு இப்போ உண்மையிலேயே இந்த ரிலீஸிண்ட் அன்னைக்கு முதல்ல இதில் ஆரெல்லாம் என்ன சொல்லுது. இப்போ ஞான எழுதிய ஒரு கதையை பற்றி அதில் லோஜிக்கல் இஷ்யூஸ் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னு கேட்கும்போது அது என்னன்னு ஞான் கேட்குது. அதெல்லாமே உங்களுக்கு சொல்லுறதெல்லாமே கேட்குது. ஆனால் அதுக்கு எனக்கு சிலப்போ என்ன கையில் அதுக்கு ஆன்சர் இருக்கும். பல விஷயம் அதல்ல பார்க்குறவருக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா அது மட்டும்தான். அது சொல்லுறதுக்கு எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு இருக்கு. ஓகே எல்லாருக்கும் தேங்க்ஸ். இந்த மாதிரி படம் நல்லா போகுதுக்காக என்ன இனியும் இந்த மாதிரி இனியும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணலாம். தேங்க்யூ. இருபத்தேழு பைசாக்கு எதாவது கிடைக்குமா? ஆ கிடைக்கும். மூவிவுட் ஓடிடி ஒரு வருஷத்துக்கு 99 ரூபாய் தான். ஸோ கணக்கு போட்டால் ஒரு நாளைக்கு 27 பைசா தான். ஸோ நமக்கு பெரிய ப்ராஃபிட். மூவிவுட் ஓடிடியில் ஆல் லாங்குவேஜ் இந்தியாவில் இருக்க ஆல் லாங்குவேஜ் ஹிந்தி தெலுங்கு தமிழ் மலையாளம் இருக்க ஆல் லாங்குவேஜில் இருக்க எல்லா படமும் நீங்கள் ஒரு நாளைக்கு 27 பைசானா ஒரு வருஷம் 99 ரூபாய் நீங்கள் கட்டினா போதும். ஆல் லாங்குவேஜில் இருக்க மூவிஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மூவிவுட் ஓடிடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.